தென் அடுத்தது விண்டோஸ் விண்டோஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டேபுக்கு போக முடியாது இங்கெல்லாம் பாருங்க அடுத்த டேபுக்கு ஈஸியாக போயிடலாம் இந்த மாதிரி மேல இருக்காது டேபு விண்டோல போய் தான் நம்ம மாத்திர மாதிரி இருக்கும் விண்டோ போயிட்டு இப்போ டிராயிங் ஒன்று போகணுமா அதை செலக்ட் பண்ணி டிராயிங் ஒன்று ஆகும் அடுத்து பிளான் டிராயிங் எப்படி மாற்றி மாற்றி அந்த விண்டோஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக டேப் டேப்ஸை மாற்றிக்கிறதுக்காக அந்த விண்டோ யூஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் டூல்ஸ் இருக்கும் இப்போ இங்கே வந்து என்னென்ன விசிபிள் ஆகணுன்றத வச்சு கூட நீங்கள் நம்ம டிசபிள் பண்ணிக்கலாம் அதில் போயிட்டு க்ளோஸ் ஆல் கொடுத்தா எல்லாமே போயிடும் அந்த கிளீன் அது மாதிரி அடுத்து இங்கே போய் லாக் லொக்கேஷனில் வந்து இப்போ எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும் ஃப்ளோட்டிங் மீன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படி மூவ் ஆகக்கூடாது அஞ்சே சிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம் அதில் இதனால மூவபிளா இருக்க கூடாதுன்னா அதை போய் லாக் பண்ணிக்கலாம் அடுத்து கேஸ்கேட் அப்படின்றது என்னன்னா ரெண்டு விண்டோ வச்சிருக்கோமா ரெண்டு விண்டோவுமே சைடுல வர மாதிரி பண்ணலாம் அதான் அந்த கேஸ்கேட் அப்படின்னு இப்ப டைல் ஹரிசாண்டலின்னா ஹரிசாண்டலா வரும் வெர்டிகலின்னா ரெண்டு சைட்லயும் வரும் அப்படி இப்ப கேஸ்கேட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் லேயர் லேயரா இருக்கும் அடுக்கடுக்கா அடுத்தது போயிட்டு நான் போய் டைல் ஹரிசாண்டலின்னு வச்சேன் இப்போ ஹரிசாண்டல் ஆலைனா எல்லாமே மறுபடியும் விண்டோல போய் டைல் வெர்டிகலி இப்போ வெர்டிகல் ஆலைனா இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பேஜ் வேண்டாம் எடுத்துடலாம் மறுபடியும் layout export page setup print setup and conversion so last and the syllabus la 14th enna print setup pandrathu appuram drawing print setup pannittu onnu print plot ku ready pannano innoru option vandu vera format ku convert pandrathu so adhu dhaan and export and conversion adha kuduthirpen okay ipo adha eppadi pannalam paakalam எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஃபார்மேட்டுக்கு மாத்துறது தான் இது இங்கே இருக்கும் அந்த ஆட்டோகேட் லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே அதாவது அதர் டிராயிங் இங்கே கொண்டு வருது இந்த டிராயிங்கை வேற ஃபார்மேட்டுக்கு மாத்துறது இப்போ அதில் இருக்குது பாரு இப்போ டிடபிள்யூஎஃப்எக்ஸ் அண்ட் டிடபிள்யூஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் வியூவர்னு ஒரு ஆப் இருக்கும் பழைய வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆகும் இப்பெல்லாம் அது இல்ல அந்த நிப்பாட்டிட்டாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செக் பண்ற மாதிரி இருந்தது இப்ப இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டோம்னா டிராயிங்க விசிபிள் மட்டும் தான் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியாது சொல்ல போனா பிடிஎஃப் மாதிரி அந்த டிடபிள்யூஎஃப் வியூவர்னு ஒரு ஆப் இருக்கும் அதுல போய் மாத்திக்கலாம் அதுல போய் மாத்துறது டைமென்ஷன் செக் பண்றது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அதுல பண்ணலாம் அவ்வளவுதான் அது ஒண்ணு திரும்ப ஆனால் டிடபிள்யூஎஃப் திரும்ப இதில் இம்போர்ட் பண்ணிட்டாலும் ஆட்டோகேல இம்போர்ட் பண்ணிட்டாலும் நம்ம மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் ஆனால் வேற யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆனால் டிடபிள் டிராயிங்காக ஓப்பன் ஆகும் பட் எடிட் ஆகாது அந்த மாதிரி அந்த வியூவரில் டிடபிள்யூஎஃப் வியூவரில் இப்போ அது இல்லை ஸோ அடுத்து பிடிஎஃபாக மாற்றிக்கலாம் டிராயிங்க அடுத்து டிஜிஎன் ஃபைல் மோர் டிஜிஎன் ஃபைல்ஸ் கரண்ட் டிராயிங் டிஜிஎன் ஃபைல்ஸ் வந்து ஸ்கெட்சப் அது மாதிரி இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்கெட்சப்ல எதுவும் கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம் டேரக்டா ஆட்டோகேட் ஃபைலே இம்போர்ட் பண்ணலாம் டிடபிள்யூஜிபி இம்போர்ட் பண்ணலாம் அடுத்து அதர் ஃபார்மேட்ஸ் மற்ற ஃபார்மேட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஷோவா ஓகே சார் இதில் என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வேற டிராயிங்ல அதாவது வேற சாஃப்ட்வேர்ல நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டிராயிங் ஓப்பன் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் கேட்கும் இப்போ நான் அதில் போய் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன் இதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இம்போர்ட் இருக்கும் அதுல போயிட்டு அதர் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா அங்க இதுல என்னென்ன ஃபைல் சப்போர்ட் ஆகுமோ அதெல்லாம் ஷோ ஆகும் அப்ப நீங்க வேற சாஃப்ட்வேர்ல இம்போர்ட் பண்ணும் போது அங்க இருக்கிற ஃபார்மேட் நீங்க ஆட்டோகேட் ஃபைல கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் இது மாதிரி இப்ப இதுல பாருங்க இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்எக்ஸ்பிஆர்டி ஃபைல்னு காமிக்குது ஓப்பன்ல
அப்ப நம்ம ஆட்டோகேட NXPRT ஃபைல கன்வெர்ட் பண்ணா இதுல ஓபன் பண்ணலாம் அந்த மாதிரி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது லேஅவுட் அண்ட் பேஜ் செட்டப். லேஅவுட்ன்றது இதுதான். ஓகே, இதுல வச்சு நம்ம பேஜ் செட்டப் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதனால என்ன யூஸ்னா, இப்போ நார்மலா இங்க மாடல்ல வச்சே பிரிண்ட் செட்டப் பண்ணலாம். இதுல என்ன யூஸ் அப்படின்னா நமக்கு ஸ்கேல் கன்வர்ஷன் வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒரு A3 ஷீட்ல இந்த பிளான் அலைன் பண்றோம்னா அந்த A3 ஷீட்ல வந்து 1 இன்ச் அளந்தோம்னா 4 அடி 5 அடி அப்படின்னு சொல்லி டேட்டா கிடைக்கும், ஸ்கேல் டேட்டா கிடைக்கும். இது வந்து நம்ம அப்ரூவல் பிளான்ல எழுதணும். அது பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கேல்ன்ற பாக்ஸ்ல நம்ம ஹேண்ட்ல தான் எழுதணும். ஏன்னா டிராயிங் குள்ள இருக்கும்போது என்ன ஸ்கேல் அலைன் ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம. சோ பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 1 இன்ச் ஈக்குவல் டு 5 ஃபீட் 8 ஃபீட் அப்படின்னு சொல்லி அதுல நோட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த ஒர்க் எல்லாம் லேஅவுட்ல தான் பண்ண முடியும் நம்ம. ஓகே சார். அது டைட்டில் பிளாக் அலைன் பண்றதுலாம் லேஅவுட்ல பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இருக்கோ ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டப் எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஓகே சார். நார்மலா ஃபர்ஸ்ட் மாடல்ல வச்சு நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி எடுக்க போறீங்க, ஸ்கேல் வேல்யூ எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி எடுக்க போறது இல்ல யாருக்காவது PDF கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படி அனுப்ப போறீங்க, மெயில் அனுப்ப போறீங்கன்னா இந்த செட்டப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுல போயிட்டு மாடல்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோல் P கொடுத்துட்டு கண்டினியூ டு சிங்கிள் ஷீட், இந்த இடத்துல ஃபார்மெட் ஃபார்மெட் இல்லைன்னா பிரிண்டரோட நேம் இங்க காட்டும். பிரிண்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா நேம் வந்துடும். நேம் இல்ல பிரிண்டர் இல்லாதனால டிராயிங் டு PDF வைக்கிறேன். அதிகமா விழுகும். எக்ஸ்பேண்ட் வைக்கும்போது கொஞ்சம் லீனியரா விடுவோம். அவ்வளவுதான். தென் ஓகே, ஐஎஸ்ஓ எக்ஸ்பேண்ட் வச்சுக்கிறேன். டிஸ்பிளே போயிட்டு அப்ப டிஸ்பிளேன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பிரிண்ட் ஏரியால. அதுக்கு என்ன மீனிங்னா இப்ப டிஸ்பிளேல எந்த மாதிரி பிளான் இருக்கோ அதே மாதிரி பேப்பர்ல அலைன் ஆகும். இதே மாதிரி எம்டி ஸ்பேஸ் நடுவுல பிளான் அப்படி அலைன் ஆகும். நமக்கு அப்படி வேண்டாம், கரெக்டா டிராயிங் மட்டும் எக்ஸாக்ட் டிராயிங் மட்டும் வரணும் அப்படின்னா விண்டோ ஆர் எக்ஸ்டெண்ட் ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம். எக்ஸ்டெண்ட் வச்சாலும் டிராயிங் மட்டும் அலைன் ஆகும், விண்டோ வச்சா நம்ம செலக்ட் பண்ற ஏரியா அலைன் ஆகும். லிமிட்ஸ் வச்சுனா நீ லிமிட் செட் பண்ணிருப்பீங்களா டிராயிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா அது அலைன் ஆயிரும். அதுல இப்ப நான் விண்டோ வைக்கிறேன். விண்டோஸ் தேவையானது மட்டும் நான் கவர் பண்றேன், இந்த மாதிரி கவர் பண்றேன். அவ்வளவுதான். இந்த ஏரியா மட்டும்தான் பேப்பர்ல அலைன் ஆகும். பண்ணிட்டு சென்டர் த பிளாட் தென் லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாலு விஷயத்த மட்டும் மாத்தணும். பிரிண்ட் எடுக்க போறோம்னா பிரிண்டரோட நேம் இல்ல ஃபார்மட்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது ஃபார்மட்ஸ் அதே மாதிரி அது நிறைய இருக்கும். PDF இமேஜ் அது மாதிரி நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் விண்டோ பிரிண்டபிள் ஏரியா, அதுக்கப்புறம் சென்டர் த பிளாக் அண்ட் ஓரியன்டேஷன். இன்னொன்று அஞ்சாவதா, நீங்க பிளாக் யூனிட்ல பிரிண்ட் எடுக்க போறீங்க. இதை பிளான் மேக்ஸிமம் பிளாக் யூனிட் தான். பிளாக் யூனிட் எடுக்க போறீங்கன்னா நண்டு இருக்கலாம் இல்ல மோனோக்ரோம், மோனோக்ரோம்னு வச்சுக்கலாம். கலர்ல எடுக்க போறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த இங்க ஒரு ஒண்ணு எஸ்கேப் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம், இல்ல இந்த இங்க பிரிண்ட் சிம்பிள் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டாலும் PDF கன்வெர்ட் ஆயிரும். அப்ப எஸ்கேப் பண்றேன், பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸ்ல ஓகே. இப்ப எங்க சேவ் ஆகணும்னு கேட்கும், அங்க போயிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். சேவ் PDF கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணேன், பேஜ் செட்டப் பண்ணாம ஜஸ்ட் கண்ட்ரோல் P கொடுத்து இதெல்லாம் பண்ணேன். அகைன் நான் கண்ட்ரோல் P கொடுக்கறேன், செட்டப்ல மறுபடியும் மாறி இருக்கும், நம்ம பண்ண செட்டப் இருக்காது. அதே பேஜ் செட்டப்ல பண்ணீங்கன்னா சேவ் ஆயிரும், நீங்க பண்ண செட்டப் அப்படியே சேவ் ஆயிரும். ஆனாலும் இதுல ஒரு யூஸ் இருக்கு, நீங்க கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா மேல பேஜ் செட்டப் நன்னு இருக்கா, அந்த நன்ல போய் ப்ரீவியஸ் பிளாட்
அவ்வளவுதான் ஓகே ஃபர்ஸ்ட் இதுல போய் நான் PDF கன்வெர்ட் ஆகட்டும் எனக்கு A4 எக்ஸ்பேண்ட்ல வச்சுக்கிறேன் இது வந்து ப்ளீடிங்னு சொல்லுவாங்க அந்த கேப் வந்து டிராயிங் சுத்தி கேப் இருக்குல்ல அது ப்ளீடிங் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டிஸ்பிளே விண்டோ ஓகே சென்டர் ஆஃப் த பிளாட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஓகே கரெக்டா அலைன் ஆயிருச்சு கேன்சல் பண்ணிட்டு ஓகே ஓகே அண்ட் ரிசெட் கரண்ட் பண்ணிடுறேன் க்ளோஸ் இப்ப கண்ட்ரோல் பி கொடுத்தேன்னா நான் பண்ண செட்டப் அப்படி இங்க இருக்கும் நான் இப்ப கண்டினியூ டு சிங்கிள் பிளாட் பாருங்க நான் பண்ண செட்டப் அப்படி இங்க இருக்கும் நம்ம ப்ரீவியூல செக் பண்ணி ஓகே கொடுத்தாலே கன்வெர்ட் ஆயிரும் இது மாதிரி நம்ம எத்தனை ஸ்டைல் வச்சிருக்கோமோ அத்தனை ஸ்டைல் இங்க லிஸ்டா காட்டிடும் அதை செலக்ட் பண்ணிட்டாலே நம்ம மத்ததெல்லாம் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் மல்டிபிளா பண்ணும் போது அதே மாதிரி ஏதோ ஏரியாவை மாத்தணும் அப்படின்னாலும் நம்ம ஜஸ்ட் விண்டோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் மற்ற ஃபார்மட் அப்படியே இருக்கும் விண்டோ மட்டும் போயிட்டு டேபிள் மட்டும் பிரிண்ட் ஆனா போதும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேபிள் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆயிரும் மற்ற டேட்டா எதுவும் மாத்த வேண்டாம் நம்ம பாருங்க இப்படி அலைன் ஆயிரும் அவ்வளவுதான் இது ஒரு பெனிஃபிட் செட்டப் பண்றது மூலமா இது ஒரு பெனிஃபிட் அது செட்டப் பண்ணா மட்டும்னா நம்ம சில இது மாத்திர மாதிரி இருக்கும் டேட்டாஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான் அந்த பேஜ் செட்டப் ஓகே அதே லே அவுட்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா லே அவுட் இதே மாதிரி தான் பேஜ் செட்டப் பண்ணணும் கொஞ்சம் இதுல ஒர்க் இருக்கும் சோ இத வந்து நம்ம பிளான் எலிவேஷன் செக்ஷன் இந்த டிராயிங் பாக்குறப்போ பண்ணலாம் லே அவுட் செட்டப் ஓகே இன்னைக்கு இதோட எனஃப் ஓகே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்க அந்த அட்ரிபியூட்ஸ் போட் பண்ணி பாருங்க யூட்டிலிட்டி ஸ்டோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க நீங்க இன்னொன்னு விட்டுட்டோம் யூட்டிலிட்டிஸ்ல மல்டி லைன் ஓகே அத பாத்துறோம் ஓகே பேஜ் செட்டப் இது இப்போ ஓரளவு கொஞ்சம் கிளியர் இதுபடி தான் பண்ணி இதுபடி பண்றது கொஞ்சம் பெட்டர் நார்மலா கண்ட்ரோல் பி கொடுத்தும் பண்ணலாம் அடுத்து அந்த ஸ்கேல் வேல்யூட எடுக்கிறது வந்து நம்ம செக்ஷன் இதெல்லாம் வரைஞ்சிட்டு பார்ப்போம் அது எப்படின்ட்டு இப்ப இந்த மல்டி லைன் என்னன்னு சொல்லிடுறேன் மல்டி லைனுக்கு ஷார்ட்கட் வந்து எம்எல் மல்டி லைன் ஒன்றும் இல்லை நம்ம வரையும் போதே ரெண்டு மூணு லைன் சேர்த்து வரைகிற மாதிரி பண்ணலாம் எம்எல் கொடுத்துட்டு நான் டிரா பண்றேன் பாருங்க ரெண்டு லைன் வரும் டிரா பண்ணும்போது இதோட ஸ்பேசிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸ்பேசிங் இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா லைன் வேணா ஆட் பண்ணலாம் கலர் மாத்தலாம் இப்படி ஆனா இத வச்சு பிளான் வரையிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வரையலாம் வரையும்போது 9 இன்ச் கொடுத்து வரையலாம் ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நார்மலா ஃபிளெக்சிபிளா இதெல்லாம் இருக்க மாதிரி வரைய முடியாது நம்ம ஏன்னா என்ன நான் சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதோட அளவெல்லாம் மாத்துவோம் ஃபார்மட்ல போனீங்கன்னா மல்டி லைன் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்க போயிட்டு ஒரு நியூ ஸ்டைல் கிரியேட் பண்றேன் வால் அப்படின்னு பேர் கொடுக்குறேன் கண்டினியூ அதுல போயிட்டு 0.5 அப்படின்னு இருக்கு 0.5 இன்சஸ்ல இருக்கும் நினைக்கிறேன் சாரி 0.5 ஃபீட்ல இருக்கும் 6 இன்ச் 0.5 இதுல வந்து இப்ப இங்க போயிட்டு நானு அது ஏன் ரெண்டு இருக்கு பாருங்க ஒன்னு பிளஸ்ல இருக்கும் ஒன்னு மைனஸ்ல இருக்கும்
ஏன் அப்படின்னா சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து பாசிட்டிவ்ல 6 இன்ச் நெகட்டிவ்ல 6 இன்ச் ரோட்ல ஒரு அடி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெண்டும் நீங்க பாசிட்டிவ்ல கொடுத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே இடத்துக்கு போயிடும் கோஆர்டினேட் படி. இப்ப 0.5 இருக்கிறத 4.5 இன்ச் கொடுக்கணும். நமக்கு வந்து 9 இன்ச் வாழ்த்துக்கணும் செய்யணும். அப்ப 4.5 இன்ச்னா 4.5 இன்ச் டிவைட் பை 12 4.5 டிவைட் பை 12 கொடுத்துட்டோம்னா 0.375 இங்க -0.375 அப்ப 9 இன்ச் திக்னஸ்ல நமக்கு வால் கிடைக்கும் இந்த லைன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இங்க கலர் லைனோட கலரை மாத்திக்கலாம் நீங்க ரெண்டுக்கும் சேம் கலர்ல செண்டுக்கும் டிஃபரெண்ட் கலர் கூட தரலாம். ஃபில் கலர் அப்படின்னா அது ரெண்டும் கேப்புக்கும் இடையில ஃபில் கலர் ஃபில் ஆகும் அது ஃபில் கலர். ஓகே இப்போ இதை செட் கரண்ட் பண்ணிட்டு டிரா பண்றேன். இப்ப ML இந்த மாதிரி கிரியேட் இதுல என்ன நடக்கும்னா பாருங்க ML கொடுத்துட்டு அகைன் டிரா பண்றேன். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதுபடி அந்த அளவு மாறும். இப்ப நான் ஒரு அளவு தரேன் 10 feet ஃபர்ஸ்ட். இது வந்து இப்ப நான் கிளாக் வைஸ்ல பண்றேன் ஃபர்ஸ்ட். ஆமா லெஃப்ட் சைடு போறது கிளாக் வைஸ் பண்றேன் 10 feet அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்றேன். பாத்தீங்கன்னா நீங்க கிளாக் வைஸ்ல வரையும் போது நம்ம கொடுக்கற அளவு வந்து அவுட்டர் டு அவுட்டர் எடுத்துக்கிறோம் சாஃப்ட்வேர் திக்னஸ்ல எஜ் டு எஜ் 10 feet ஆயிரும். ஆன்டி கிளாக் வைஸ்ல வரைஞ்சீங்கன்னா 10 நீ கொடுக்கற அளவு வந்து இன்சைட்ல எடுத்துக்கிறோம் இன்சைட்ல எடுத்து அதுக்கப்புறம் திக்னஸ் வர மாதிரி அந்த மாதிரி அதான் டிஃபரன்ஸ். இதை கவனிச்சு வரையணும் நீங்க பிளான் வரைஞ்சீங்கன்னா மெஷர் பண்ணி கூட பாத்திரலாம். டிஐ கொடுத்துட்டு எஜ் டு எஜ் மெஷர் பண்றேன் பாருங்க. இது வந்து எஜ் டு எஜ் 10 இருக்கும். இது வந்து இன்னர் டு இன்னர் 10 இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் ஏதாவது இடத்துல ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு டபுள் பண்ணா அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி டேபிள் மாதிரி ஓபன் ஆகும். வரலையே இந்த மாதிரி இதை வச்சுதான் ட்ரிம் இதெல்லாம் பண்ணுவோம். கார்னர் ஜாயின் கொடுத்துட்டு இரண்டையும் கிளிக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஜாயின் ஆகும். இப்ப இதை இதுல போயிட்டு ஏதாவது நான் இன்டர்செக்ட் பண்றேன் ML ஏதோ இன்டர்செக்ட் பண்றோம் எஜ் ஜாயின் ஆகாம இருக்குன்னா டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணனும். டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்ப ரெண்டையும் ஒண்ணா மிங்கிள் ஆக்கணும் அப்படின்னா இதை போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கிராஸ் அது எந்த லைன்ன்றதை செலக்ட் பண்ணணும். இந்த பாருங்க ரெல்ல உள்ள கிராஸ் ஆகுது. அப்ப ரெண்டையும் கிளிக் பண்றேன் ஓபன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாத்திக்கலாம் அவ்வளவுதான். இதுல பிளான் வரையிறதுனாலும் வரையலாம். கொஞ்சம் அதை கவனிச்சு வரையணும் டைமென்ஷன் மட்டும் கவனிச்சு வரையணும் அவ்வளவுதான். சொல்லுங்க ப்ரோ. அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறோம்ல சார். ஆமா இப்போ வந்து நேத்தனப்ப அந்த சர்க்கிள் அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருந்து ஒரு லைன் மாதிரி வந்து வருது அந்த ஸ்டைல் எப்படி இருக்கு? பிடிஎஃப்ல காட்டவா சார்? நான் எடுங்க பாப்போம். இந்த இருக்குல்ல சார் இப்போ சென்டர்ல இருந்து ஒரு லைன் போயிட்டு போகுது. அது டிஸ்டன்ஸ்ல வைக்கணுமா இல்ல நம்ம லைன் கொடுத்து வைக்கணுமா சார்? ஓ இந்த சர்க்கிள் சர்க்கிளா இருக்கு அந்த டயகிராம். அந்த டிராயிங்ல இந்த லைன் இருக்கு பாருங்க. ஓ ஆமா அது ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு பிளஸ் மாதிரி போட்டுக்கணும் ரெஃபரன்ஸ் லைன். அவங்க கொடுத்திருக்க அளவுல அந்த அதாவது அந்த மொத்த சர்க்கிளுக்கும் அது சென்டர் பாயிண்ட்ன்ற மாதிரி ரெஃபரன்ஸ் லைன். அவ்வளவுதான். ஓகே இன்னொரு டவுட் என்னன்னா ஒரு டயகிராம்ல அப்புறம் நீங்க சர்க்கிள் அரே பண்ணிட்டு அதை அழிச்சுக்கலாம். அப்புறம் அந்த லைன் இருக்கணும் அவசியம் இல்ல. அது ஏன் அந்த லைன் போட்டாங்கன்னா அந்த டைமென்ஷன் வந்து எங்க இருந்து வருதுன்னு காமிக்கிறதுக்காக அந்த லைன் டாட்டர் லைன்ல போ. அத லைன் போட்டு நீங்க டாட்டர் லைனா மாத்திரணும் அதை. Okay.
இது வந்து நீங்க டான்ஜென்ட்ல வச்சு கனெக்ட் பண்ணணும் அந்த லைனை. ஓகே, இப்ப எப்படி வரும்னா இருங்க. ஓகே, சிம்பிள். ஓகே, இப்ப லைன் டூல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கிள் ரஃபா எங்கயாவது கிளிக் பண்ணிக்கிறோம், எங்கயாவது எனிவேர் கிளிக் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் மேல ட்ரேஸ் பண்ணீங்கன்னா டான்ஜென்ட் பாயிண்ட் வரும். ஒரு சர்க்கிள் போட்டு மேல லைன் போட்ட மாதிரி ஐகான் இருக்கும், அதான் டான்ஜென்ட். ட்ரேஸ் பண்ணிட்டே வரணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. ஒண்ணு இப்படி ட்ரேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா குவாட்ரன்ட்ல இருந்து இந்த குவாட்ரன்ட் வரைக்கும் மிரர் பண்ணிரணும். தென் இத ரெண்டையும் செலக்ட் பண்ணி மிரர் இந்த குவாட்ரன்ட், இந்த குவாட்ரன்ட் டு இந்த குவாட்ரன்ட். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்ப ட்ரிம் பண்ணிக்கணும் உள்ள இருக்க சர்க்கிள்லாம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஏதாவது? இல்ல, அவ்வளவுதான் சார். ஓகே, ஆமா, இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால தான் இத கொடுத்தேன். ஓகே, ஆமா, ஓகே, ஆமா, இத பண்ணிட்டு அப்புறம் பிளான் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா ஈவினிங் பார்த்துருவோம். சொல்லிடுறேன், ஆமா, அதான் நைட்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ.